liveonheaven.com நேயர்களுக்கு வணக்கம். நான் சலங்கைத்துறை பேசுகிறேன். நான் இதுக்கு முன்னாடி காத்தவராயன் ஒரு படம் கரண் வடிவேல் சாரை வச்சு ஒரு வெற்றி படம் கொடுத்துருக்கேன். இந்த காந்தர்வன் திரைப்படம் எனக்கு இரண்டாவது படம். இந்த காந்தர்வன் திரைப்படம் முழுக்க முழுக்க காதலர்களுக்கான படம், காதலர்களுடைய உணர்வுகளை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். காதலர்களுடைய பிரிவு, அந்த பிரிவினுடைய வழி, இதையெல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு படம். இந்த படத்தில் கதாநாயகனாக கதிர் அறிமுகமாகிறார், அனிரோஸ் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் காமெடி கஞ்சா கருப்பு பண்ணியிருக்கார். காத்தவராயன் படத்தில் எப்படி வடிவேல் சார் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாரோ, அந்த படத்துக்கு பெஸ்ட் காமெடியன் அவார்டு 2008 அவார்டு கிடச்சதோ, அதே மாதிரி இந்த காந்தர்வன் திரைப்படத்தில் கஞ்சா கருப்பு மிக பெரும்பாலமாக காமெடி பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்திருக்கிற பாடல் காட்சி விவேகா எழுதின பாடல், காதல் ஒரு பட்டாம்பூச்சிங்கிற பாடல். இது காதலனுடைய வழியை சொல்கிற மாதிரியான பாடல். இப்போ இது வந்து படத்தினுடைய இரண்டாவது பகுதியில் வருது. ஹாய், லைவ் ஆன் ஹெவன். என் பேர் அனில் சேகர். இந்த காந்தர்வன் படத்தோட கேமராமேன். இந்த படத்தோட ஃபைனல் சாங் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஏவிஎம் ஏசி ஃப்ளோரில். இந்த படம் டோட்டலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. படத்தோட ஒரே ஒரு சாங் பேலன்ஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் படம் வெளியே வரும். படத்தோட டைரக்டர் சலங்கைத்துறை, அவரோட செகண்ட் ஃபிலிம். படத்தோட மியூசிக் டைரக்டர் அலெக்ஸ் பால், அவர் மலையாளி, அங்கே கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். ப்ளஸ் ஹீரோ ஹீரோன் பார்த்தோன்னா ஹீரோ மணி, அவரது செகண்ட் ஃபிலிம். அண்ட் ஹீரோயின் ஹனி ரோஸ், அவங்க இப்போ கரண்டில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. கேரளாவில் நல்ல பெரிய பெரிய படமாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இட்ஸ் அ ரா லவ் சப்ஜெக்ட். நான் கதை நான் படி பார்த்தோன்னா நார்மலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் எண்டிங் வந்து அன்பிலீவபிள் எண்டிங். படத்தில் வந்து நீங்கள் இப்படியும் ஒரு எண்டிங் இருக்குமா அப்படின்னு யோசிக்கப்படுத்தணும். ஏன்னா ஜென்ரலி இன்டர்வியூ கொடுக்குறவங்க வந்து எங்களோட படம் பாருங்கள் சார், மிரட்டலாக இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கல. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஏன் இவர் பில்டப் கொடுக்கலன்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு எண்டிங். அப்புறம் லொக்கேஷன் டோட்டலி சிட்டிக்குள்ளே எடுத்திருக்கோம். ஹீரோ ஒரு லாரி டிரைவர், அதனால் இட்ஸ் அ நார்மல் பர்சனோட ஒரு லவ் ஸ்டோரி, அவ்வளோதான். பெருசாக நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டோன் லுக் எல்லாம் கொடுத்து இதில் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. பட் படம் வந்து லவ் சப்ஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எண்டிங் நல்லாயிருக்கும், எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். என்னுடைய பேர் கதிர். நான் காந்தர்வன் படத்துடைய ஷூட்டிங்லேருந்து பேசுகிறேன். நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து காத்தவராயன்ங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை. இதில் வந்து அலெக்ஸ் பாலுங்கிற ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. இவர் வந்து கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அலெக்ஸ் பால் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு காதலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு தண்ணி வண்டி ஓட்டுற ஒரு லாரி டிரைவராக நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. தேங்க்ஸ். காந்தர்வன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். டைரக்டர் சலங்கைத்துறை சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் இது வந்து ஒரு நார்மல் குத்து சாங் மாதிரி இல்லாமல் ஒரு பாம்பே ஸ்டைலில் ஒரு சாங் எடுக்கலான்னு சொல்லி டைரக்டர் ஃபீல் பண்ணி பண்ணிட்டுருக்காரு. சாங் நல்லா வருது. செட்டு கிட்டு எல்லாமே ஒரு பாம்பே ஸ்டைலில் வந்துட்டுருக்கு. நிஷா சோலோ பண்ணுறாங்க. ஹீரோ கதிர், இது என்ன மூமெண்ட் கொடுத்தாலும் வரல, இது முடியல அப்படின்னு இல்லாமல் ஒரு நியூ கமர் மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணி பண்ணுறாரு. சாங் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்து ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், நான் தான் ரிஷா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஐட்டம் நம்பர் போயிட்டுருக்கு. அந்த படத்தோட பேர் வந்து கந்தர்வன். இதோட சாங் கொரியோகிராஃபர் வந்து சத்யானந்த் மாஸ்டர். ரொம்பவே என்ஜாயபிளாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாங்கை ரொம்ப ரசித்து பண்ணிகிட்ருக்கேன். நான் ரசிக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ரசிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.